சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஆமென் எபினேசர் நீர்தான் ஐயா இதுவரை உதவி நீரே எபினேசரே எபினேசர் நீர்தான் ஐயா இதுவரை உதவி நீரே எல்ரோயி என்னையும் கண்டீரேன் எப்படி நான் நன்றி சொல்வேன் ராஜா எல்ரோ என்னையும் கண்டீரேன் ஆண்டவரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி சர்வ வல்லமையுள்ள தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அவர் நம்முடைய பலவீன நேரங்களில நமக்கு பலன் தந்த நல்ல தகப்பன் நம்ம உடைக்கப்பட்ட நேரத்துல நம்மை உருவாக்கின நல்ல தகப்பன் அவர் கிருபையாய் நம்மை வழி நடத்தி வந்தாரே எல்லாரும் இந்த வேலையில கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்துக்கு நல்ல மகிமை செலுத்துகிற இந்த வேலையில ஆண்டவர் கிருபைகளை தந்து வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறாரு ஹல்லேலூயா அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறாரு அவர் வாக்கு மாறாத வல்லமை உள்ள தேவன் அற்புதங்களை செய்கிற மகிமையான தேவன் ஹல்லேலூயா அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் பலவீன நேரங்களில் உம்பல சத்தமா சொல்லுங்க பலவீன நேரங்களில் உம்பலன் தந்தீரையா ஹல்லேலூயா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே ஹல்லேலூயா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி 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 ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே ஹல்லேலூயா எல்லா தடைகளையும் மாற்றி நீரே இந்த மலையின் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே ஹல்லேலூயா சோர்ந்து போன நேரம் எல்லாம் சோர்ந்து போன நேரம் எல்லாம் சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே பிதாவே ஆண்டவரே இந்த அருமையான இயேசு இந்த காலவேளையிலே உங்க சமூகத்துல ஆண்டவர் நாங்கள் கூடி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை துதிக்க ஆண்டவர் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் அப்பா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதனுடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 105 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாய் அறிக்கை பண்ணுகிறார் நாமும் இந்த காலவெளியில் அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரசாவமாக்குங்கள் அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள் அதே 3 வசனம் சொல்லுகிறது அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இருதயம் மகிழ்வதாக
கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய சமூகத்தை நாம் தேடும்படியாய் அவரை நித்தமும் தேடும்படியாய் இந்த காலையில் வந்திருக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் சமூகத்தில் நாம் துதிக்கலாமா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவே நாமமதே பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் தீர்ந்ததா சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நந்தியால் உள்ளமே பெருகினாலும் ஜெய நமக்கீந்ததால் சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் மந்தைகள் தீர்த்திட வந்திடுவார்
பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ
பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே அதிசயமே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே இரட்சகரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஹாலேலூயா ஹாலேலூயா ஆண்டவரே உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மீதுள்ள நேரத்தை பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எங்களோடு நீங்கள் பேசுவீராக இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென் 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 கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த காலை வேளையில் நாம் மகிமை செலுத்துவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை வழிநடத்தி நம்மை அனுதினமும் கற்றுத்தந்து நம்மை கிருபையின் பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார் தேவன் கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார் அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு பலனை தருகிற வருஷம் பட்சித்த வருஷங்களின் பலனை கர்த்தர் நமக்கு திரும்ப தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த காலை வேளையில் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம் அதற்கு முன்பதாக எல்லார் கண்களை மூடி கர்த்தாவே உம்முடைய கிருபையும் உம்முடைய காருண்யமும் எங்களை நிரப்பட்டும் இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபையை நாங்கள் ஆண்டவரே கெஞ்சுகிறோம் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் உம்முடைய கிருபை எங்களுக்கு இன்னும் அளவில்லாமல் தந்து நடத்துங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாமா எல்லார் வாயை திறந்து கேளுங்க
காலையிலேயே கர்த்தருடைய கிருபைக்காக நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அதிகாலமே உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்னு சொன்னீங்களப்பா. இந்த காலை வேளையில் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் எங்களை நிரப்பட்டுன்னு நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் எங்களுக்கு மாற்றம் உண்டாக, இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பலன் உண்டாக, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் இந்த காலை வேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, உம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபை வேணும், என் குடும்பத்துக்கு உம்முடைய கிருபை வேணும், எங்கள் சபைக்கு உம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு உம்முடைய கிருபை வேணும், எங்கள் சொந்த பந்தங்களுக்கு உம்முடைய கிருபை வேணும். ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்கள் இந்தியாவிற்கு உம்முடைய கிருபை வேணும். எங்கள் ஆண்டவரே நாப்பா, ஆண்டவரே தகப்பனே, உலக நாடுகளுக்கு உம்முடைய கிருபை வேணும் தகப்பனே. காருண்யம், உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக்குமே, உம்முடைய கிருபை எங்களை பாதுகாக்குமே, உம்முடைய கிருபை எங்களை ஆண்டவரே வழி நடத்துமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வேணும்பா, 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 உம்முடைய கிருபை வேணும்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை அளவில்லாமல் தாங்க ஆண்டவரே. கிருபை நாட்களை கூட்டி சேர்த்து தாங்க ஆண்டவரே. கிருபை நாட்களை சேர்த்து தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆபிரகாம் தகப்பனே ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்காதபடி கர்த்தாவே உம்முடைய கிருபை நாட்களுக்கு சேர்த்து தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. துன்மார்க்கரோடு நீதிமானையும் நீர் வாரிக்கொள்வீரோ ஆண்டவரே? வேண்டாம்ப்பா, ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கழுவட்டும் ஆண்டவரே. ஒரு நாளில் நான் தேசத்தோட அக்கிரமத்தை நான் நீக்குவேன்னு சொன்னீங்களே, ஒரே நாளில் நான் நீக்கிடுவேன்னு சொன்னீங்களே. அந்த ஒரு நாள் இந்த நாளாக இருக்கட்டுமே. இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு ஓடணுமே. மறுபடியும் எங்களுக்கு ஒரு லாக்டவுன் வேண்டாம்ப்பா. மறுபடியும் ஒரு ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு தடை வேண்டாம்ப்பா. கிருபப்பா, 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 கிருபப்பா. ஹல்லேலூயா, சுகாதாரத்துறைக்கு ஆண்டவரே கிருபையை தாங்க. இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் பெருகாதபடி பரவாதபடி கர்த்தர் கிருபையை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, விசேஷமாக இந்த வேளையில் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையை தாங்கப்பா. பொருளாதார நெருக்கடியில் ஆண்டவரே பஞ்சத்தில் போராடி கொண்டிருக்கிற இந்த ஸ்ரீலங்காவுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நார்த் கொரியாவுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையை தாங்க ஆண்டவரே. கிருபை நாட்களை சேர்த்து தாங்க ஆண்டவரே. தகப்பனே பஞ்சத்தில் ஆண்டவரே ஆகாரம் இல்லாமல் ஜனங்கள் ஆண்டவரே போராடுறாங்கப்பா. ஆகாரம் என்கிற ஆதரவின் கோலை நான் முறிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேலே மனமிறங்குங்கப்பா. எங்கள் தேசத்தின் மேல் மனமிறங்குங்க. எங்களுக்கு கிருபையை தாங்க. அல்லேலூயா, கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. அப்பா மனமிறங்குங்க ஆண்டவரே, மனமிறங்குங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிற தேவன் அப்பா. உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருகிறவர். எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபையை தாங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிருபையை தாங்க. அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்க ஆண்டவரே. பட்சித்த வருஷங்களின் பலனை தாங்க ஆண்டவரே. பட்சித்த வருஷங்களின் பலனை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஆண்டவரே தகப்பனே, அப்பா ஆண்டவரே, அப்பா துணையை தேடி 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 வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்க்காக தகப்பனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை, 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 கிருபை. உம்முடைய கிருபை வேணும்பா, உம்முடைய கிருபை வேணும்பா, உம்முடைய கிருபை வேணும்பா, உம்முடைய கிருபை வேணும்பா.
அல்லேலூயா அல்லேலூயா உம்
உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்ப்பேன், உண்மையாய் வெட்கம் அடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே, உண்மையாய் வெட்கம் அடையேன். தமது முக பிரகாசம் தினமோ தினமும் என்னில் வீசிடுதே. அல்லேலூயா. தமது முக பிரகாசம் ஆண்டவரே தினமோ எங்க மேல வரணும் ஆண்டவரே, எங்க மேல வீசணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருப்பாதம் நம் வந்தேன் கிருபை நிற இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். தமது ஆண்டவரே அன்பின் ஆண்டவரே அப்பா மகிமையை எங்களுக்கு காண்பிக்க வேண்டுமே. தேவனே தேவ சமூகத்திலே சத்துரு தாளை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடோ. கொள்ளை நோய் தாளை கவிழ்ந்தோட நித்தமும் கிருபை தந்திடோ. என்னை தேற்றிடும் மடையாலோ. அல்லேலூயா. இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் மடையாலோ. இயேசுவே இன்று காட்டிடு. எல்லார் கரங்களை உயர்த்தி திருப்பாதம் நம்பி வந்தே. அல்லேலூயா. எங்க வாழ்க்கையை மறுரூபமாய் மாற்றுங்கப்பா, மறுரூபமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமுடைய ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. ரிகபா சந்தரல பரியக்க பரபரியரல பரபா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தமது அன்பை உம தன்பை கண்டடைந்தே. தேவ ஆண்டவரே தேவ சமூகத்தில் அல்லேலூயா. Hallelujah. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உம்முடைய கிருபை உம்மை துதிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி வருவதாக. Hallelujah. இந்த துதியின் சத்தம் கேட்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உம்முடைய கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே. விசுவாசத்தால் பிழை தோங்க வீரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழை தோங்க வீரப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம்
வேண்டுகிறே வளர்ந்து கனிதரும் வாழ்க்கைய நாங்க விரும்பி உங்க கிருபைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் வளர்ந்து கனிதரும் வாழ்க்கைய நாங்க விரும்பி வரம் கேட்கிறோம் கிருபை கேட்கிறோம் இரக்கத்தை கேட்கிறோம் தயவை கேட்கிறோம் உங்க முக பிரகாசத்தை கேட்கிறோம் அல்லேலூயா வளர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன் அல்லேலூயா இயேசுவே உம்மை நம்பி நாங்கள் வரம் வேண்டுகிறோம் ஆண்டவரே அல்லேலூயா விசுவாசத்தால் விசுவாசத்தால் தழைத்தோங்க விசுவாசத்தால் நீங்கள் ஜெயம் பெற புழைத்தோங்க வீர பாதையை காட்டுகிற தேவனாக இருக்கிறா வளர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை நம்புவே என் நேசரை நம்புவே இயேசுவை நம்புவே என் நேசரை எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் விசுவாசத்தால் பிழைத்து நாங்கள் விசுவாசத்தால் வளர்ந்து நாங்கள் விசுவாசத்தால் செழித்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தால் ஜெயம் எடுக்கிற வீர பாதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே கனிதருகிற வாழ்க்கை எங்களுக்கு வேணும் நாங்கள் ஃப்ரூட் பேரியராக மாறணும் நாங்கள் ஆண்டவரே கனி சுமந்திருக்கிற பாத்திரங்களாக மாறணும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருஷத்தில் பலனை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தருடைய தயவு கிருபை நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் இந்த காலை வேளையில் நாங்கள் கிருபைக்காக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே உங்கள் கிருபை இருந்தால் போதும் ஆண்டவரே உங்கள் கிருபை இருந்தால் போதும் தகப்பனே எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மேற்கொள்ள உங்களுடைய கிருபை வேண்டுமே நீங்கள் பவுலை பார்த்து சொன்னீங்களே உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் நீங்களே அந்த கிருபை அந்த காலை வேளையில் தாங்க ஆண்டவரேன்னு எல்லாரும் கேட்பீங்களா வாயை திறந்து எல்லாரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே தாவீதுக்கு அருளின அந்த கிருபை ஆண்டவரே பவுலுக்கு கொடுத்த அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் வேண்டும் ஆண்டவரே பவுலுக்கு கொடுத்த அந்த கிருபை எங்களுக்கு பலனாய் வேண்டுமே பலனை பெற்றுக்கொள்ள விடாம எங்களை ஆண்டவரே விழ வைக்கிற எல்லா பாவ காரியத்திலிருந்து ஆண்டவரே ஜெயம் எடுக்கிற பலனை தருகிற கிருபையை தாங்க ஆண்டவரே உம்முடைய கிருபையை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே கிருபையை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த கால வேளையில் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் கிருபைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் தேவை கிருபை தேங்குலார் தாழ்மையுள்ள வரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ள வரிடம் இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்துறோம்ப்பா தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே உமக்கு சேவை செய்ய கீரு பைத்தாருமே போதுமேவும் கீரு பைத்தாருமே
உம்முடைய கிருபை இந்த காலை வேளையில எங்களுக்கு அதிகமாக வேண்டும்பா. உங்க பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை வாங்குற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. கிருபையை வாங்குற இருதயத்தை தாங்க. நாங்கள் கிருபையை போக்கடிக்கிறவர்களாக அல்ல, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக அல்ல. கிருபையில நாங்கள் இன்னும் வளர, இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்திருங்க. ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். இந்த காலை வேளையில் எபிரேயர் 12 எபிரேயர் 12 28 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:28 வசனம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஆமென். ஆண்டவர் இந்த கால வேளையில் நமக்கு சொல்லித்தருகிறார், கிருபையை மட்டும் பிடிச்சிக்கங்க, கிருபையை விட்டுறாதீங்க. கிருபையை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீங்க. கிருபை, ஏனென்றால் இந்த வேதவசனம் சொல்லுகிறது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம். அப்போ நாம் வந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சுதந்திரித்து கொள்ளுகிறவங்க, பெற்றுக்கொள்கிறவங்க. ஆக்சுவலாக இது வந்து எட்டர்னல் லைஃபை குறித்து சொல்லியிருக்கு, அந்த ஹெவன்லி கிங்டம்மை பற்றி, பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஆனால் இந்த இடத்துல பெறுகிறவர்களை பற்றி சொல்லியிருக்கு, பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். அப்போது தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா அதில் வந்து, ஆனால் நல்லா தான் சொல்கிறாங்க, ஆனால் அது மாதிரி இல்லை, எங்கள் டேலண்டெல்லாம் இல்லைங்க பிரதர், எல்லாம் உன் கிருபை தான் பிரதர் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பலனை தான் நம்பியிருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், நிறைய பேரை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். வாயில் ஒன்று சொல்லுவாங்க, இருதயத்தில் ஒன்று இருக்கும், செயல் வேற ஒன்றா இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீதிமொழிகளில் அந்த ஞானிக்கு வந்து புரியாத 4 முண்டு தெரியாத 7 முண்டுன்னு வரிசையாக சொல்லிக்கிட்டு இருப்பார்ல, அது மாதிரி என்னால் விளங்கிக்க முடியாது. அப்படி வாயை பார்த்தீங்கன்னா வாயில் பேசுகிறது சர்க்கரையாக இருக்கும், நடக்கிறது பார்த்தா நிலவேம்பு கஷாயமாக இருக்கும், ஆனால் உள்ளத்தை பார்த்தா காடியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப போராட்டமாக இருக்குது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய. அதனால தான் அவங்களால் ஆசீர்வாதத்தை வாங்க முடியல. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருப்பார். எங்களுக்கு தெரியும் ஜெபிக்கும் பொழுதே, ஓ இது இவங்களோட டைம், கர்த்தர் இவங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நேரம் இந்த நேரத்தில் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். அது ஆவியானவர் உணர்த்துவார். அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் சரியாக அந்த வாங்குகிற நேரத்தில் அவங்க இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாங்கள் போராடினாலும் அவங்களும் போராடுவாங்க, அந்த இதை அவங்களால வாங்கவே முடியாது. ஒரு டைம் வரும், மறுபடியும் எப்போ வரும்னு தெரியாது. நான் அந்த மாதிரி பார்த்த அநேகரை பார்த்துருக்குறேன். அவங்கள நினச்சி நானும் பாஸ்டரமாகவும் வேதனைப்படுவோம், ஆண்டவரே இவங்களுக்கு கிருபை தந்துருங்க, கிருபை தந்துருங்க, மிஸ் பண்ணிட்டாங்க ஆண்டவரே. விழுந்தவனை தூக்கி எடுக்கிற தேவன் நீர்தானே, தயவு செய்து தூக்கி எடுங்கப்பா அப்படின்னு சொல். ஆனால் தேவன் வந்து இரக்கமுள்ள தேவன், அவர் ரொம்ப கிருபை உள்ளவர், அவர் உண்மை, அவரை போல இரக்கமுள்ளவர் யாரும் இல்லை. மோசேக்கு பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு 33:32 போட்டு உடச்சிட்டார். 33 இப்போ வேதனைப்பட்டுட்டு அழுகிறாரு, ஐயோ உங்களுடைய கண்களில் கிருபைன்னு சொன்னீங்களே அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், எஸ் என் கண்ணில் உனக்கு கிருபை இருக்குது அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அழைச்சிட்டு போய் அவர் சொல்கிறாரு 34:34, யாரும் இல்லாமல் நீ மட்டும் தனியாக மலை மேலே ஏறி வா, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி வான்னு. அதே போல் ஆயத்தமாகி வர்றார், கர்த்தர் கிருபை தரார். கிருபை தரது மட்டும் இல்லை, அவர் பெரிய உடன்படிக்கை செய்கிறார். இதுவரைக்கும் மோசே ஆண்டவரை நம்பி வந்ததோட இப்போ ரொம்ப பெரிய உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கைனா, நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும், பூமியில் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்பட்டாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன்னா த்ரூ ஓ மூலமாக நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதுவரைக்கும் நடந்திராததெல்லாம் செய்வேன்னு. எப்போது? முத முறை போட்டு உடைச்சப்போம். ரெண்டாவது முறை உடைக்கும் பொழுது ஆண்டவர் அமைதியாயிட்டார். எங்கே? என்னாகமும் 20:20 கண்மலையை பார்த்து பேச சொல்லும் பொழுது அடிச்சிட்டாரு. நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட அவன் கேட்பான் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது,
நீ அந்த அந்த விஷயத்தை மட்டும் நீ எடுக்காத அப்படின்றவாரு பேசாத அப்படின்றவாரு மோசேயும் ஆரோனையும் அந்த விஷயத்தை மட்டும் நீ என்கிட்ட பேசாத ஏன்னா தேவன் கிருபை உள்ள தேவன் அப்படின்னா அதுக்காக ஆண்டவர் விடுறதில்லை அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தேசத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு மோசேக்கு கிடைச்சது எப்போ தெரியுங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் மறுரூபமாகி அந்த மலையில் வந்து வாக்குத்தத்த பூமிக்குள்ளே மோசே நிற்கிறார் ஆனால் அது வரைக்கும் எவ்வளோ காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது தெரியுங்களா அதனால் நான் சொல்கிறேங்க இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த கிருபையின் நாட்களை தருவார் அந்த கிருபையை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கும் கிருபையை வாங்கினவங்க வாழ்க்கை தோசைக்கல் மேலே அந்த பட்டரை போட்டவொன்னே அப்படி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஸ்மூத்தாக அதுதான் வை வசனம் சொல்லுது வருஷத்தை உங்களுடைய நன்மை நாள் முடிசூட்டுகிறீர் பாதையெல்லாம் பட்டரா பொழி தான் நெய்யா பொழிய செய்கிறாராம் அப்படி இருக்கும் அப்படி போட்டவொன்னே அப்படி ஓடும் பாருங்கள் உங்கள் லைஃப் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆமாம் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது நான் அப்படி தான் இருக்குது கீழே ஒரே அனலாக இருக்குது அனலாக இருந்தாலும் உங்களை அது பாதிக்காது ஆமேன் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் உண்மையிலங்க வாழ்க்கையில் போராட்டம் தான் வாழ்க்கையில் பிரச்சனை தான் ஆனால் அதில் நீங்கள் ஸ்மூத்தாக போக முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கும் சூடு ஆகாமல் தோசை ஊற்றிட்டு பிள்ளைங்க திருப்ப முடியாமல் ஒட்டிக்கிட்டு போராடுவாங்கள்ல சூடு ஆகிறதுக்கு முன்னாடி தோசையை ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பற்றி என்ன தான் பண்ணாலும் போட்டு ஊற்றி தோசை புரட்டி வளைஞ்சி அப்புறம் தோசைக்கல் எடுத்து தண்ணியை திறந்து விட்டு புஷுன்னு காமிச்சு மறுபடியும் எடுத்து அம்மாட்ட திட்டு வாங்கி ஒரு தோசை கூட ஊற்ற தெரில அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறியே அப்படின்னா அப்போ அப்பாவுக்கு தோசை ஊற்ற தெரியலையா உப்பா மாதிரி இருக்கிறியான்னு திட்டு வாங்கி அந்த மாதிரி லைஃப் ஆயிரும் ஒரே போராட்டம் ஆயிரும் ஆனால் நீங்கள் மட்டும் ஆண்டவருடைய கிருபை வாங்கிட்டீங்கன்னா அப்படி பட்டரை போட்டோன்னு அப்படி ஆடும் பாருங்க அது மாதிரி உங்கள் லைஃப் வந்து மகிமையாக இருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்வார் ஆமே அல்லே லூயா அப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் என் ஆண்டவர் என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்வாரே அப்போ உங்கள் வாழ்க்கை மாறிடும் இதுக்கு என்ன தெரியுங்களா நீங்களாம் போராடவே வேண்டாம் நீங்கள் போட்டு போராடாதீங்க கிருபையை காத்துக்கங்க கிருபை அதிகமாக வரத்துக்கு பிரயாசப்படுங்க அதனால தான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் எபிரேயரில் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களுக்கு எவ்வளோ கொடுமையான காரியம் இருக்குன்னு 10:29 கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாயிருக்கிறான் எவ்வளோ கொடிதான ஆக்கினை கொஞ்சம் யோசித்து பாருங்க நான் தான் சொல்கிறேங்க கிருபை வேணுங்க கிருபை ரொம்ப அவசியம் அதாவது எல்லாத்துலேயுமே கிருபை தேவை அதை வந்து உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமான இந்த நாட்களில் இந்த வாரத்தில் நான் அதை விளக்கி சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுலையே இந்த தேவ பிரசன்னம் தேவனோட நேசம் இந்த கிருபை இதெல்லாம் ரொம்ப 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 என்ன சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் ரத்தத்தோடு ஊறி போயிருக்கிறது அதெல்லாம் பேச ஆரம்பித்தோம்னா நமக்கு சமயமும் நாளும் நேரமும் போதாது ஆனால் நீங்கள் இன்றைக்கி கிருபையை வாங்கிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் அதில் வேதவசனம் சொல்லுகிறது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் அந்த இடத்துல அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெறத்துக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் என்னென்னா அந்த பெறப்போகிறவர்களாகிய நாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அப்போ நீங்களாம் யார் இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர்கள் ஆமேன் அசைவில்லாத ராஜ்யமும் தான் அது பரலோக ராஜ்யம் அதே போல் இந்த பூமியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு பட்சித்த வருஷத்தின் பலனை பெறவங்க பட்சித்த வருஷத்தின் பலனை பெறுகிறவங்க தக்கப்படி பலனை பெறுகிறவங்க நேற்று பார்த்தோம் ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு இந்த வருஷம் கர்த்தர் பலனை தருவார் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்கிற வருஷம் அப்போது பலனை பெற்றுக்கொள்கிறவங்க எப்படி இருக்கணுமா நாம் பயத்தோட பயம் வேண்டுங்க பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த வாரம் இந்த நாலு விஷயத்தை நம்ம தியானிப்போம் பயம் பயமே இல்லாமல் இருக்கிறோம் என்னப்பா சிஸ்டர் நேற்றி தான் சொன்னீங்க வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் அப்படின்னீங்க நீங்கள் பயப்படணுங்கிறீங்களே நான் சொல்கிறது வியாதியை பார்த்து கொள்ளை நோயை பார்த்து பிரச்சனையை பார்த்து போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க ஆனால் பயப்பட வேண்டிய ஒன்று இருக்குது அது முதல் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேண்டும் அதுக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயமே எப்போ தெரியுங்களா வரும் முதல் உங்களுக்கு கிடைச்சதை காத்துக்கணுங்கிற அந்த பயம் இருக்கணும் நமக்கு பயத்தோடும் பக்தியோடும் இந்த பக்தி இருக்கு பாருங்க இந்த பக்தி உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுதுங்க நம்ம தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தெரிலங்க துணிகரமாக இருக்கிறாங்க ஏலியோட பிள்ளைங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலத்தில் நான் நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சில நேரத்தில் நம்ம அப்படி தான் தேவ சமூகத்தை குறித்த பயம் இல்லாமல் இருக்கிறோம்
ஆரோனுடைய பிள்ளைங்க அன்னி அக்கினியை கொண்டுட்டு வந்தோனே வசனம் சொல்லுது ஆண்டவர் அவங்கள பட்சித்தாரான், இவ்விதமாய் என் ஜனத்தாரினால் நான் பரிசுத்தமாக்கப்படுவேன் அப்படிங்கிறார். வா, பரிசுத்தம்னா இப்படியா? ஆனால் ஆண்டவர் உண்மையிலே கிருபை வச்சிருக்கிறாருங்க. நம்ம பண்ணுற சேட்டைகளுக்கெல்லாம் எவ்வளோ கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறாரு தெரியுங்களா? எவ்வளோ கிருபை வச்சிருக்கிறாரு. ஆனால் ஏன்னா இந்த பக்தியே இல்லை, பயபக்தியே இல்லை. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை, இதை மூணுத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கங்க. இன்றைக்கி தமிழ் கிளாஸ் பாப்பா பிபி அப்படிங்கிறோம்ல, அதுபோல் பயத்தோடும் பக்தியோடும் பிரியமா, தேவனுக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பக்தி தேவனுக்கு பிரியமானது. ஆமேன். இந்த மூணு கட்டாயமாக தேவை வர காலத்தில், வர நாட்களில் கர்த்தருக்கு சித்தமான நான் அதை உங்களோட பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா எண்டிங்க்கு நான் வந்துடுறேன், கிருபையை பற்றி கொள்ளுங்க. கிருபையை மட்டும், என் கிருபை இழந்துடக்கூடாதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பக்தி பயம் வந்துடும். 51வது சங்கீதத்தில் தாவீது ஜெபிக்கும் பொழுது 9வது 10வது வசனத்தில் தாவீது இவ்விதமாய் ஜெபிக்கிறான். சங்கீதம் 51வது சங்கீதத்தில் இப்போ ஒரு தாவீது தப்பு செஞ்சிட்டாரு, தப்பு செஞ்சது அவருக்கு தப்பாக தெரியல, ஆனால் தப்பு செஞ்சிட்டாருன்னு வந்து உணர்த்தும் பொழுது, தீர்க்கதரிசியை கொண்டு உணர்த்தும் பொழுது, இப்போ அவருடைய உள்ளம் துடிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், 51வது சங்கீதம் 9வது வசனத்தில், என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும் தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். இப்போ பயத்தோடு கேட்குறாரு, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். நமக்கு அந்த இது இல்லைல்ல, சமூகத்தை விட்டு தள்ளுவாருங்கிற பயமே நமக்கு கிடையாது. துணிகரமாலாம் இருக்கிறாங்க. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமேன். எப்படி பார்த்தீங்களா, எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ கேட்குறாரு, கிருபையை வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அதில் அவர் சொல்கிறார். 16வது வசனத்தில் பலியை நீ விரும்புகிறது இல்லை, விரும்பினால் நான் செலுத்திடுவேன், தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிகள் ஆவிதான். தேவனுக்கு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். அப்போ பாருங்களேன், அவர் நொறுங்கி போய் உடஞ்சி போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு கிருபையை தந்துருங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையை தந்துருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, எனக்கு கிருபையை தந்துருங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாங்க. அப்போது அந்த கிருபை போயிடக்கூடாதுன்னு யார் அதை தக்க வச்சுக்க போராடுறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துடும். அவன் பயபக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்க தேவனுக்கு பிரியமான. ஏன்னா கிருபை தேவன்கிட்டருந்து தானே வருது, நம்ம அதுவே தெரில. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இல்லைங்க, கிருபையை மட்டும் வாங்கிக்கங்க, கிருபையை மட்டும் இழந்துடாதீங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு இன்னும் தேவை ஆண்டவரேன்னு கேளுங்க. உம்முடைய கிருபை எனக்கு இன்னும் தேவை ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நம்மளாம் யாரா பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆமேன், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம். அந்த இடத்துல நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். இந்த வருஷம் பட்சித்த வருஷத்தின் பலனை பெறப்போகிறோம். அப்போ பட்சித்த வருஷத்தின் பலனை பெறணும்னா கிருபையின் காலத்தை போக்கடிக்காதீங்க, கிருபையை வீணடிக்காதீங்க. நிறைய பேர் அந்த கிருபையோட மேன்மையே தெரியல, அதை அலட்சியப்படுத்துகிறாங்க, உதாசீனப்படுத்து. ஏன்னா கிருபைன்னா தகுதி இல்லாமல் கிடைக்குதா, மன்னிக்குதா கிருபை, அவனை சேர்த்துக்குதா, அதனால அப்படியே பிடிச்சிக்கிறாங்க, அப்படியே இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க. இல்லை இல்லை, கிருபையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, கிருபைக்கு ஒரு தன்மை உண்டு. ரொம்ப ஓவராக போக்கடிச்சாங்கன்னா கிருபை போயிடும், சவலை விட்டு போனது போல். ஆனால் இந்த கிருபை எல்லாருக்கும் கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த கிருபையை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா என்ன தெரியுங்களா நடக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம், லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பரத்திலிருந்து உண்டாகி 28வது வசனத்தில் பரத்திலிருந்து வந்து ஒரு வார்த்தை பேசுகிறான் கேப்ரியல், அவள் இருந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், நீ ஸ்திரிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். பார்த்தீங்களா, யாரெல்லாம் கிருபை வாங்குறாங்களோ அவங்களோட கர்த்தர் கூட இருப்பார். ஆமென்.
கிருபை வாங்கினவங்களோட கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த அதிகாலை ஆராதனையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தரார், கிருபையை மட்டும் வாங்கிக்கங்க. கிருபையை வாங்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க. யார்? கிருபையை வாங்கினவங்க. அப்போ கிருபையை மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னும் எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு கிருபையை தந்து என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுங்க. ஒவ்வொரு நாளும் போராடுங்க. காலையிலே எந்திரிச்சோன்னே கிருபையின் நாட்களை சேர்த்து தாங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் நாட்களை எனக்கு சேர்த்து தாங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு இன்னும் தேவை தகப்பனேன்னு போராடுங்க. காலையிலேயே காலையில் அவருடைய திருப்பாதத்தை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரேன்னு உங்களுடைய சமூகத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு போராடுங்க. தாவீது சொல்கிறான், நான் மகா இடுக்கல் அகப்பட்ட, ஆனாலும் உங்கள் கிருபைக்காக வந்து நான் உங்களுடைய பாதத்திலே விழுந்தேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை. அமே நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை. நீசனின் பாவம் நீங்கியதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தீனம் அதிகாலையில் தேடும் போது கிருபை, தீனம் அதிகாலையில் தேடும் கிருபை, தேடும் போது கிருபை. மானம் தளர்ந்த நேரத்திலோ பலவின சரீரத்திலோ போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கேளுங்க, ஆண்டவரே, தகப்பனே, யாரெல்லாம் பலகீனத்தோடு இருக்கிறாங்களோ உங்களுடைய கிருபை தாங்க ஆண்டவரே. தீனம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தேடும் புது கிருபையே தீனம். அப்பா, இந்த கால வேளையில இந்த நாளுக்குரிய கிருபையை தாங்க ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹாலலூயா. மானம் தளர்ந்த நேரத்திலோ பலவின சரீரத்திலோ, மானம் தளர்ந்த நேரத்தில் யாரெல்லாம் மனம் தளர்ந்து போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. போதுமேவும் கிருபை தாருமே. ஹல்லேலூயா. இயேசையா தகப்பனே, தகப்பனே, ஹல்லேலூயா. யாரெல்லாம் மனம் தளர்ந்து நிற்கிறாங்களோ அவங்க சூழ்நிலையை நினைச்சு, அவங்க போராட்டத்தை நினைத்து, தேசத்தில் நடக்கிற காரியத்தை நினைத்து யாரெல்லாம் மனம் தளர்ந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கால வேளையில் உம்முடைய கிருபையை அளவில்லாமல் தருவீராக. அவர்களுக்கு உம்முடைய கிருபையை அளவில்லாமல் தருவீராக. யாரெல்லாம் தகப்பனே பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்பொழுதே பலப்படுத்துகிற உம்முடைய புது கிருபை ஒவ்வொருடைய சரீரத்தையும் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யார் வியாதியோடு பலகீனத்தோடு ஃபீவரோடு காண்டவரே போராடி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு உம்முடைய கிருபை உண்டாவதாக. யார் யார் வியாதி படுக்கையில் எழுந்திருக்க முடியாமல் படுத்து கொண்டு இதை ஆராதனையில் பங்கு பெறுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவரே புது கிருபையை தந்து எழுப்புவீராக.
வியாதி படுக்கையிலிருந்து எழுப்புங்க ஆண்டவரே, வியாதி படுக்கையிலிருந்து எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொன்னீங்களே, உங்கள் கிருபை எங்களுக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் உம்முடைய கிருபை தாங்க. வேலை இல்லாமல் பொருளாதாரத்தில் நெருக்கடியோடு போராடி கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரே, உங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரே, உங்கள் கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டுன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விழுந்து எழுந்து என்னால் நிற்க முடியலையே, கர்த்தருக்காக வாழ முடியலேன்னு போராடுகிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிருபையை தருவீராக. இந்த காலை வேளையில் எங்களுக்கு சொல்லித் தருகிறீர், நாங்கள் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் என்று. கிருபையை போக்கடிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது, கிருபையை இழந்து போகிறவங்களாக இருக்கக்கூடாது, கிருபையை வீணடிக்கக்கூடாது, கிருபையின் ஆவியை நாங்கள் ஆண்டவரை உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த காலை வேளையில் எங்களுக்கு கற்றுத்தருகிற தேவன், உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்கப்பா. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக, ஸ்திரிகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கேப்ரியல் கிருபை பெற்ற மரியாளை பார்த்து சொன்னது போல, நானும் இந்த வேலையில் நம்முடைய ஊழியக்காரனாகிய நானும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், கிருபை பெற்றவர்களே நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பாராக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் சந்ததி மேலும் தலைமுறை தலைமுறையாக இருப்பதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக என்று நான் வாழ்த்துகிறேன் தகப்பனே. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க, ஆண்டவரே கிருபை உண்டாவதாக. ஒவ்வொருவரும் இந்த நாளில் அந்த கிருபையை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் அதை தியானிக்கிறவர்களாய், அதை குறித்து யோசிக்கிறவர்களாய், அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கிருபையை இழந்துடாதீங்க, கிருபையை இழந்துடாதீங்க. நாளை மாலை முழங்கால் ஜெபம் இருக்கிறது, ஜெபிங்க. நாளை காலையில் அதிகாலை ஜெபம் உண்டு. புதன்கிழமை காலையில் மிட்வீக் வர்ஷிப் இருக்குது. சண்டே ஆராதனைக்கு பதிலாக புதன்கிழமை காலை 5:30 ஆராதனை, 7 வரைக்கும். ஆகவே நீங்கள் வந்து பங்கு பெறுங்க, லைவில் இருக்காது. அதே போல் மாலை புதன்கிழமை மாலை அது வந்து அதே ஆராதனை, அதே போல் ஆராதனை இருக்கும். 2 நீங்கள் 2 எதுலையாவது ஒன்றில் பங்கு பெறலாம், 2 நீங்கள் வந்து பங்கு பெற்றாதீங்க, இடம் இருக்காது. ஒவ்வொரு ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையை பிடிச்சிக்கங்க. ஆமேன். கிருபையை விட்டுறாதீங்க. அந்த கிருபையின் தேவன் உங்களுக்கு அதிகமாய் கிருபையை தந்து உங்களை அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகவும் பட்சித்த வருஷத்தின் பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.